வணக்கம் மக்களே, நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசின் சார்பாக ஒரு புதிதாக ஒரு அறிவிப்பு வெளியிட போகிறாங்க. அது என்ன அறிவிப்பு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கணும்பா. தமிழகத்தில் இருக்க மக்கள் பூரா பார்த்தீங்கன்னா அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது பொங்கலுக்கு தரக்கூடிய 1000 ரூபா காசு, கரும்பு, சர்க்கரை, பச்சரிசி இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் தரப்போகிறாங்க. அது எப்போ தர்றாங்க அப்படின்னு தான் அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்பாற்பட்ட சூழ்நிலையில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த வங்கி கணக்கில் தான் 1000 ரூபா காசு கொடுப்போம், அதனால் வங்கி கணக்கு இல்லாத நபர்கள்லாம் வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணுங்கள், கூட்டுறவுத்துறைக்கு போங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு தமிழக அரசின் சார்பாக வெளியிடப்பட்டுச்சு. ஆனால் இன்றைக்கி என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு டைம் வந்து முதல்ல கொடுத்த மாதிரி ரேஷன் கடையிலே 1000 ரூபா காசு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை கூட நடைபெற்றிருப்பதாகவும், அதே போல் வந்து நாளைக்கு நம்ம முதலமைச்சர் MK Stalin பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொங்கலுக்காண்டி 1000 ரூபா பரிசு தொகுப்பில் அதாவது வந்து என்னென்ன பொருட்கள் தர்றோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிடுவார் அப்படின்னு தமிழக அரசின் சார்பாக ஒரு அறிவிப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கு நண்பா. அதே 2022 வருஷம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 21 பொருட்கள் அடங்கிய வந்து ஒரு தொகுப்பை கொடுத்தாங்க நம்மகிட்ட. இந்த வருஷம் வந்து 1000 ரூபா காசு மட்டும் தான் தர்றோம், பரிசு பொருட்கள் அதாவது இந்த தொகுப்பு 21 பொருட்கள் வந்து எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இது வரைக்குமே நிலவரம் வந்து நியூஸ் வந்து வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் நாளைக்கு முதலமைச்சர் என்ன மாதிரி பொருட்கள் தர்றாரு அப்படின்னு அறிவிக்க போகிறாங்க, அதை பொறுத்து தான் நம்ம என்னன்னு தெரிஞ்சிக்க முடியும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நண்பா.